ஆர் எஸ் பாரதி, தயாநிதி மாறன், பிடிஆர் பயணி வல்ராஜன் உடைய பேரன். இவங்க எல்லாம் பேசுறதுல உள்நோக்கம் இருக்கா? ஜாதியை குறிப்பிட்டு சொன்னாங்க, எளிய மக்களை ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்தினார்கள். உண்மையாகவே உள்நோக்கம் இருக்குதா இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாம் உள்நோக்கம் கொண்டு பேசல, அவங்களை தாழ்வுபடுத்தணும், உண்மையாக அவர்கள் தாழ்ந்தவர்கள், நம்ம இது சொல்லி அவங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஆனா அவங்க உள்ளத்துக்குள்ள வேற ஒண்ணு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உயர்ந்த ஜாதி, நமக்கு கீழே ஜாதிகள் இருக்குது அப்படின்ற எண்ணம் இந்த வார்த்தை மூலம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஆர் எஸ் பாரதி இது மட்டும் சொல்ல, அவங்க வீட்டுல கார் ஓட்டுறதுல இருந்து, வீட்டு வேலை செய்யறதுல இருந்து, அதுக்கப்புறம் அவருக்கு பிஏவா இருக்கிறதுல இருந்து எல்லாமே தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் உயர்ந்த ஜாதி, எனக்கு கீழ்பட்ட ஜாதிகளுக்கு என் வீட்டு வேலை செய்யறது, கார் ஓட்டுறது, எனக்கு பிஏவா இருக்கிறது, அந்த அந்த வேலையை செய்ய மட்டும்தான் அவங்க தகுதியானவங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. யோ, உலகத்துல தமிழ்நாட்டுல யாருக்கிட்டதான் உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதின்னு யாருக்கிட்ட இல்ல, எல்லாருக்கிட்டதான் இருக்குது. என்ன இவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிற, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? நீ 2 ரூபா சங்கி தானே புறம்போக்கு அப்படின்னு நிறைய நண்பர்கள் என்னை பார்த்து கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி தொடங்கப்பட்டது எதற்காக? சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில நீங்க போய் இணையறீங்கன்னா, அந்த கட்சியுடைய கொள்கை என்ன, இவ்வளவு நாள் பயணிக்கப்பட்ட அதாவது பயணப்பட்ட நோக்கம் என்ன, நம்ம மேடை தூரம் பேசுகின்ற வார்த்தை என்ன, அப்படி இருக்கிற அந்த கட்சியில நம்ம உயர்ந்த ஜாதி, அடுத்தவன் தாழ்ந்த ஜாதி என்ற எண்ணம் இருக்கலாமா, பொதுவெளியில பேசலாமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. புரியுதா? சாதாரண கட்சிங்களையோ இல்ல சாதாரண மனிதனோ பேசிட்டு போதால் தப்பு கிடையாது. மேடைக்கு மேடை நான் யார் பக்கம் இருக்கிறேன், இந்த கட்சி பகுத்தறிவுக்குட்பட்ட கட்சி, எந்த கட்சி சாதிய பாகுபாடுகளை ஒழிக்கின்ற கட்சி, இது எந்த மக்களிடத்திலும் வேறுபாடை காட்டாத ஒரு கட்சி, சமூக நீதிக்காகவே தொடங்கப்பட்ட கட்சி, பெரியாரால் வழிநடத்தப்பட்டு, அண்ணாவால் தொடங்கப்பட்டு, கலைஞரால் முன்னிறுத்தப்பட்டு, அனைவரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற நிலையை உருவாக்கப்பட்டு, இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க நிறைய நிறைய வாரி கொடுத்துருக்கோம். அருந்திதிற்கு 3% உள்ள, புரியுதா இல்லையா? அம்பேத்கர் அடிவுட்டி செயல்படுவது, பெரியாருடைய கொள்கையில் நிலை நின்றிருப்பது, அவர் தான் இன்னைக்கும் தலைவர் அப்படின்னு சொல்ற கட்சியில சாதிய பாகுபாடு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்குது. இப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுல இருக்கவங்க எல்லாரும் இந்து கடவுள் அசிங்க அசிங்கமா பேசி திட்டி தீர்த்துக்கிட்டே இருந்தாங்க. புரியுதா? தீர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எல்லா இந்துக்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, யோ எங்களை மட்டும் ஏன் திட்டிக்கிட்டே இருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இனி திட்டினா உனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னாங்க. உடனே நாங்களும் இந்து தான், எப்படி நாங்களும் இந்து தான், 90 விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெளிப்பாடே என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளத்துக்குள்ள இந்துக்களை கேவலமாப்படுத்துறது எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்திருக்குது. புரியுதா? அதனாலதான் நாங்களும் இந்து தானே அப்படின்னு சொல்ற எண்ணமே வருது. இதுதான் இரட்டை நிலைப்பாடு. கட்சி கொள்கைக்கும் நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பதற்கும் நிறைய வேறுபாடு இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த சாதிய வேறுபாடுகள் மேலோங்கி வர்றதும், புரியுதா, கடவுளை இழிவுபடுத்துகின்ற போது நாங்களும் இந்து என்று சொல்லி தப்பிப்பதும் இவங்களுக்கு ஒரு வாடிக்கையா போச்சு. கே என் நேரோ வேற யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன், திருநீறு பூசியா ஒட்டுமொத்த இந்திய நான் ஏமாத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்துக்குள்ள இந்து மதத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் கிடையாது, ஆனா வெளி வேஷம் போறதுக்கு சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி தான் திமுகவில் இருக்க எல்லாருடைய மனசும், இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி நம் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்ற. அந்த கட்சியில் இருக்கக்கூடாதுங்க, மற்ற கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இந்த நடவடிக்கையை அதிமுக அரசு பழி வாங்குறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செஞ்சது தப்பா சரியா, அதுதான் கேள்வி. புரியுதா? தப்பா இருக்க வச்சு தானே உங்க தலைவர் வந்து உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னாரு, ஆர் எஸ் பாரதி அவர்களை பார்த்து கேட்கறேன். புரியுதா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது திடீர்ல வந்து அதிமுக அரசு பழி வாங்குதுன்னு கதர்னா என்ன அர்த்தம்? இதுல என்ன நியாயம் இருக்கிறது? உலகத்துல இருக்கிற அரசியல் கட்சின்னு வந்துட்டா எல்லா கட்சியிலும் ஊழல் இருக்குது, மக்கள் பழகியே போயிட்டான். ஊழல் செய்யுது ஏதோ தேசிய அங்கீகாரம் மாதிரி ஊழல் செய்து போயிட்டான். இந்த ஊழலை நான் வெளிப்படுத்திடுவேன், ஊழலை வெளிப்படுத்திடுவேன், எத்தனை ஊழலை போய் வெளிப்படுத்தி எத்தனை தண்டனை வாங்கி கொடுத்துருங்க? ஊழலை வெளிப்படுத்துவதற்கு உனக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? உங்க மேல கோடிக்கணக்கான ஊழல் புகார் இருக்குது, எளிய மக்கள் இருந்து, நில அபகரி புகார்ல இருந்து எல்லா புகாருமே இருக்குது, ஊழல் புகார். நீங்க புத்தனா இருந்து அடுத்த மீது சொன்னா பரவாயில்ல. புரியுதா? அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க ஊழல் புகார் தயாரிக்கிறத அதிமுக தலைமைக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ உங்களுக்குள்ளே ஒரு துரோகி இருக்கான், அப்போ உங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பிசிஆர் சட்டம் என்பது முன்ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணு. ரெண்டாவது ஜாமீனே இல்லாத ஒன்று. புரியுதா? எச் ராஜா கூட வந்து இதை சம்பந்தப்படுத்துவது, அந்த ஆள் கோர்ட்டை பத்தி பேசினார், யாரும் வழக்கு தொடுக்கல. எச் ராஜா எந்த சமூகத்தையும் பேசல முதல்ல, புரியுதுங்களா? அப்போ
நீங்க ஒரு எளிய மக்களுடைய சமூகத்தை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. அது பிசிஆர் சட்டத்தின் கீழ் வருது, ஜாமீனே இல்லாது. ஆனா இங்க நீதித்துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஜாமீன் வழங்கி அனுப்புது. அவங்க என்ன காரணம் காட்டுறாங்கன்னா கொரோனா பாதிப்பு, அதனால அவங்களை தனியா வைக்க முடியாது சிறையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புறாங்க. ஆனா சட்டப்படி எதுவா இருந்தாலும் நீதிமன்ற காவலையாவது வைக்கலாமே, இல்ல போலீஸ் காவலையாவது கொடுக்கலாமே, நீங்க பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பணமும் பதவியும் இருக்கிறவங்களுக்கு ஒரு நடவடிக்கை, எளிய மக்களுக்கு ஒரு நடவடிக்கை, புரியுதா? கோடான கோடி பிசிஆர் சட்டத்துல போலியோ உண்மையோ எத்தனையோ பேர் இன்னும் உள்ள இருக்கான், அவங்களாம் ஜாமீன் கேட்டா கொடுத்துருவாங்களா? இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டே போறான், அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை. இங்க தமிழ்நாட்டில் அதிகமான பிசிஆர் சட்டம் மற்ற மக்கள் மீது போடப்படுகிறது, ஆனா தண்டிக்கப்படுறது ஒரே ஒரு விழுக்காடு மட்டும்தான். அப்போ மீதி இருக்க 99 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. காரணம் என்ன? ஜாதி இழுத்து வழக்கு போட்டாதான்டா, ஜாதியை இழுத்து வழக்கு போட்டாதான்டா கொஞ்சம் வலிமையா இருக்கும், இல்லைன்னா இருக்காதான்னு சொல்லிட்டு கூட இருக்கிற வக்கீலங்க சேர்த்து விடுறாங்களே தெரியல. எளிய மக்களை தவறா வழி நடத்துறாங்கல்ல, அடுத்த மக்கள் எப்போதும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தப்பு தானே, நீ செய்யலையே அப்படின்னா நான் செஞ்சா என்ன விட்டுருவாங்களான்னு தான் கேள்வி. நன்றிங்க.